வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டோட மண்ணீரல் வச்சு சிவரட்டின்னு சொல்லுவாங்க, இத நான் ஃப்ரை செய்ய போறேன். மண்ணீரல் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள். சிவரொட்டி ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஏத்திட்டேன், வானல்லாம் தண்ணி காயுது, அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த சோரட்டிய ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அப்படி வெந்தாதான் அதுல மேல உள்ள தோல் உரியும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சீரான தீயிலேயே வெந்தா போதும், அதிகமா தீ வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெந்தது போதும், 5 நிமிஷம் ஆயிடுது. இத ஆற வச்சு தோல் உரிச்சு எடுத்துடலாம். இதுபோல தோலை உரிச்சு கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இது போல தோலை உரிச்சாச்சு, இதை கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். தோலை உரிச்சிட்டு இது போல கட் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இப்ப ஃப்ரை பண்ணணும், வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஏற்றிட்டேன், வானல் காயுது. 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். சவரட்டி ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சிடுது. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சு விடுது. பெரிய வெங்காயம் 1 பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வரங்க கொஞ்சமா தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வளரும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வளர்ந்து போதும், 1 ஸ்பூன் இஞ்சி போட்டு விழுது, அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி போட்டு விழுது பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கணும். பச்சை வாசனை போயிடுது. இப்போ தீயை குறைச்சி வச்சுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தோடு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் கம்மியாக இருக்கும், அதே சமயத்தில் கலர் அழகாக இருக்கும். இப்போ வதங்கிறது போதும். நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சோம் இல்லையா சோரொட்டி, அதை சேர்த்துக்கலாம். சோரொட்டி வேகிற வரைக்கும் தீயை கம்மியாக வச்சுட்டு வதக்கணும். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் தூவிக்கிறேன். சோரொட்டி ஃப்ரை ரெடி ஆயிடுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சோரொட்டி சாப்பிட்றதுனால ஹீமோகுளோபின் அதிகமாகும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க வாரத்துக்கு ஒரு தரம் சாப்பிட்டா உடம்பு தேறிடும். நீங்களும் இது போல வீட்டில் செய்து பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சத்தான சோரொட்டி ஃப்ரை செய்து சந்தோஷமா சாப்பிடுங்க. தேங்க்யூ.